வணக்கம். அது உங்கள் கரெக்ட். எல்லார் சார்பிலையும் ஐயா அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ரெக்கார்டிங் போடல. ரெக்கார்டிங் போடணும் சார். அதே சொல்லுச்சு சார். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். மைதீன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். மேடம் மேடம் கார்ல விழுதா? ஆ விழுது. ஆ கே வணக்கம். கார்ல விழுது. ஆ கேக்கலாம் மேடம் கேள்வி. பேசுங்க மைதீன். மதியழகன் மேடம். ஓகே. ஹலோ. ஆ மைதீனும் கை தூக்கி இருந்தாரு. சரி பேசுங்க மதியழகன். ஆ லிமிட்டட் காட் தலைவன் சிவன் சொல்றீங்க, சிவன் சொல்றீங்க, கர்ம பலத்தான் சொல்றீங்க. அந்த சிவனால மனிதனுடைய வாழ்க்கையில வந்து அதாவது பெரிய பிராந்தத்துல சொல்ற மாதிரி நாயன்மார்கள் வாழ்க்கையில பூந்து விளையாடுற மாதிரி விளையாட முடியுமா? பேச்சு தெளிவரல, கொஞ்சம் நிதானமா பேசுனேன். லிமிட்டட் காட் சொல்றீங்க சிவனை, கர்ம பலத்தான் சொல்றீங்க. சரி, அந்த சிவன் வந்து பெரிய புராணத்துல நாயன்மார்கள் வாழ்க்கையில விளையாடுற மாதிரி இப்ப யாராச்சும் வாழ்க்கையில விளையாட முடியுமா? ஏன்னா நான் வந்து சிவபக்தியில ஆழ்ந்து போயிருக்கேன். சிவ இந்த பெரிய புராணம் எழுதிட்டு வரேன், புக்கா எழுதிட்டு வரேன். அதனால இந்த கேள்வி கேக்குறேன். பெரிய புராணம், பெரிய புராணம் எழுதிட்டு வந்தாரா ஐயா? அதுல இருக்க பேசுங்க. புராணத்தை எழுதிட்டு இருக்கீங்களா? எழுதிட்டு வரேன். ஆமா, ஒரு புத்தகத்துல ஒரு சிவஒளிங்கிற மாத இதுல வந்து மாதம் மாதம் எழுதிட்டு வரேன். எனக்கு என்னன்னா, இந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த தருணத்திலையும் சிவனால வந்து பெரிய புராணத்துல நாயன்மார்கள் வாழ்க்கையில மாதிரி விளையாட முடியுமா? வேகமா பேசாம கொஞ்சம் நிறுத்தி பேசுங்க. நீங்க என்ன பேசுறீங்கிறது எங்களுக்கு தெளிவா வழங்க மாட்டாங்க. சரி, பெரிய புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? பெரிய புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. பெரிய புராணம். ஹலோ. சரி, அந்த அந்த மாதிரி இந்த காலகட்டத்துல சிவனால நம் நாயன்மார்கள் வாழ்க்கையில விளையாண்ட மாதிரி நம் வாழ்க்கையில விளையாட முடியுமா? அது இருக்கலாம். அதாவது பக்தி கலாச்சாரம்ங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த பக்தி கலாச்சாரம் சொல்லுங்க. அது ஒரு வகையான நம்பிக்கை. பக்தியினால போறது உள்ள ஒரு நம்பிக்கை. அந்த பக்தியில உள்ளவங்களுக்கு தான் அந்த இதை பத்திய ஒரு இது இருக்கு. பக்தியில உள்ளவங்களுக்கு அந்த அனுபவம் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுபவங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அடுத்த கேள்வி கேட்கலாம். தாய் பூனை வந்து குட்டி பூனை வந்து அடுப்புக்கு அருகில் நெருப்புல நெருப்பு கிட்ட கொண்டு வைக்கும், இல்லாட்டி புல்தரையில போய் கொண்டு வைக்கும். அடுப்புக்களை அடுப்புல அருகில் வைக்கும் போது அந்த குட்டி பூனை வந்து சூடு தங்கலாம் யாமையான் கத்தோம். அதே மாதிரியே நம்ம எல்லாம் வந்து கடவுளை கூப்பிடுறோம். அதாவது தாய் பூனை வந்து குட்டி பூனைய வந்து அடுப்புக்கு நெருப்புக்கு கீழே வைக்கும், இல்லாட்டி புளித்தட்ட போய் வைக்கீங்க. அப்புறம் வந்து அடுப்பு கிட்ட விற்கும் போது சூடு தாங்காம அந்த குட்டி பொண்ணை வந்து மியாம் மியாம் கத்தும். அதனால வந்து அம்மா அம்மா அழைக்க தான் முடியும். அதே மாதிரி நம்ம கடவுளை கூப்பிடுறோம், ஆனாலும் வந்து அவர் ஏன் நம்மள கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு? இதெல்லாம் வந்து பக்தி சம்பந்தப்பட்ட கேள்விகள். பக்தி சம்பந்தப்பட்டதெல்லாம் நமக்கு ரொம்ப சொல்ல தெரியாது. நீங்க ஞான சம்பந்தமா ஏதாவது கேக்குறாங்க கேளுங்க. சரியா, சொல்ல தெரியல. சரியா, ஞானமடையணும்னு வராங்களையா? அதுவும் வந்து ஞானமடையணும் வரவங்க வந்து அது வந்து முக்தி கிடைக்குமா அதன் மூலமா, இல்லாட்டி வந்து உலகில் ரீதியான வெற்றிக்கு வந்து அது பயன் தருமா? அப்படித்தானே பாக்குறாங்க. யாரும் வந்து தன்னலத்தை வந்து மறக்க மாட்டேங்கிறாங்களையா? இப்ப அவங்க கையில ஞானம்ங்கிற ஒரு விஷயம் கிடைச்சிச்சு அப்படின்னா அது குரங்கு கையில பூமான மாதிரி ஆகிவிடாதா? நீங்க நம்ம நூல்கள் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? என்ன நூல் எல்லாம் படிச்சிருக்கீங்க? வேதாந்தம், அந்த அந்த கர்ம கர்ம யோகத்தை பத்தி எல்லாம் படிச்சிருக்கேன். வேதாந்தம் அந்த மூணு பார்ட் படிச்சிருக்கீங்களா?
இல்லையா மூணு பட்டன் படிக்கல கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன் இல்ல அதாவது ஏன் ஞானம் வந்து நம்மளோட அந்த அதோட பவரை அதோட வேல்யூவை நம்ம அறியாம இருக்கோமா ஐயா ஞானத்தோட ஞானங்கிறதோட வேல்யூவை நம்ம அறியாம இருக்கோமா அப்படிங்கறதான் கேள்வி அதாவது ஞானம்ங்கிறதே உங்களுடைய இயலாமையே நீங்க அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிறதுதான் ஞானம் நீங்க ஞானத்துக்கு வேற ஏதாவது சரியா சரியா கருத்துக்கு சொன்னீங்கன்னா நீங்க சொல்லும் பொழுதே ஞானம்னா வேற ஏதோ ஒரு கருத்தோட தான் நீங்க அட்ரஸ் பண்றீங்க ஞானம் இப்ப பக்தி பக்தியில சரணாகதி வந்து நம்பிக்கை அடிப்படையில வரக்கூடிய சரணாகதி ஞானங்கிறது அறிவு சரணாகதி ரெண்டுமே ஒண்ணுதான் ஏற்படும் ஒண்ணுதான் ஞானத்து மூலமா சரணாகதியும் ஒண்ணுதான் அந்த சரணாகதி வரணும் அது அதை நீங்க படிங்க படிச்சீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்க ஒரு ஐடியாவோட சரியா உங்க கேள்வி வந்து உங்களுக்கும் பிரயோஜனப்படும் எல்லாருக்கும் பிரயோஜனப்படும் சரியா சரியா வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம் ஐயா நான் ஐடில வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஐடில பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்னலா பாலிடிக்ஸ் இருக்கும் ஓகேங்களா இப்போ என் ஃப்ரெண்டு வந்து நான் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர்கிட்ட ஒரு 4 வருஷம் நல்ல க்ளோஸா பழகிட்டேன் அவரு இந்த பாலிடிக்ஸ் மூலியமா நிறைய நம்மளுக்கு நம்ம நல்லது பண்ணாலும் அவர் நம்மளுக்கு கெடுதல் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க இப்ப என்ன ஆகுதுன்னா அவரோட்டு நான் விலகி போய்கிட்டு இருக்கேன் சரி நம்ம எதுக்கு நம்மளா அவர் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குறாரு நம்ம அவரு கஷ்டம் தேவையில்ல அப்படின்னு சொல்லி விலகி போய்கிட்டு இருக்காரு இருந்தாலும் அவர் வந்து என்னை விட மாட்டேங்காரு என்கிட்ட வந்து திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காரு என்னை வந்து அவரு இது கிழக்குறாரு ஆனா என் மனசு என்ன சொல்லுதுன்னா இவர் வந்து திரும்ப கூப்பிட்டு கூட நட்பு வச்சிருந்தாலும் திரும்ப அதே பழைய பாலிடிக்ஸ் தான் பண்ண போறாரு பழைய மாதிரி நம்ம கவுத்து விட போறாரு அப்படின்னு ஒரு என்னறியா ஒரு வெறுப்புணர்வு கோபம் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகுதுயா ஆனா நட்புல வந்து இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணி அவரு வந்து அவரு ஜாபுக்காண்டி அவர் பண்றாரு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் மன லெவல்ல பாதிக்கப்படுது அவர் நட்பு நம்மள திரும்ப இது பண்ணும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்றது அந்த மாதிரி ஆட்களை மனதளவுல சொல்றேன் செயல்முறையுமே தெரியும் மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வெறுப்புணர்வு அவர் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் அவர் அவர் இப்ப வந்தா அவர் பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகுது அதை எப்படி எப்படி ஹேண்டில் பண்றது இல்லை இப்போ மொத்தத்துல வந்து புறத்தை டீல் பண்றதுக்காக தானே உங்களுக்கு மனசுல வந்து பிரச்சனைகள் ஏற்படுது மற்றபடி மனசுல பிரச்சனை ஏற்படாது இல்லையா புறத்தை சரியான முறையில டீல் பண்ணணுங்கிற நோக்கம் தான் காரணம் அதை டீல் பண்றதுக்காக மனசுல ஏதாவது ஒண்ணு வருது அப்போ அதை நீங்க பயன்படுத்தி புறத்தை சரி பண்றதுக்கு என்ன உண்டு அந்த அவங்க உங்களுக்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை என்ன மாதிரி வச்சுக்கிட்டா ரெண்டு பேருக்குமே அது பயன்படும் ஆரோக்கியமா இருக்கும் அன்டிஸ்டர்ப்டா இருக்கும்ங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கிடுங்க மனசை மட்டும் சரி பண்றதுக்கு சரி பண்றதுக்கே ஒண்ணும் இல்லைங்கிற வம்சத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கிடணும் அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்டீங்கன்னு சொன்னா அது அந்த மனோரீதியான பிரச்சனை தன்னாலே சரியாயிடும் அதனால மனசை பொறுத்தளவு நமக்கு அங்க ஒரு வேலையே கிடையாது மனசை பொறுத்தளவு வேலையே கிடையாதுங்கிற அம்சத்துக்கு நீங்க வந்துடணும் புரிய மனசு அதான் அது அது புரிஞ்சிச்சு ஆனா இருந்தாலும் என்னன்னா அவர் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தாட்டு அந்த ஃபீலிங் வெறுப்புணர்வு ஒரு தாட்லாம் அதிகமா ப்ராசஸ் பண்ற மாதிரி மைண்ட் லெவல்ல தெரியுது நான் அவர்கிட்ட அவாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் அவர் நம்மள்ட்ட வந்து பேச வந்தா கூட அவர்கிட்ட நேரவே சொல்லியாச்சு நீங்க இந்த மாதிரி பண்றீங்க இது எனக்கு பிடிக்கல நான் உங்கள்ட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றேன்னா அது ரீசன் இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியாச்சு ஆனா அவர் என்னன்னு நம்ம சரி இவன் தான் நம்மளை விட்டு அவர் இவன் தான் இழிச்சவன் கிடைச்சிருக்கான் இவன் விடக்கூடாது அந்த மாதிரி நம்மள துரத்திட்டு இருக்காரு ஆக்சுவலி இது வந்து ஓரளவு ஹேண்டில் பண்ண முடியுதுயா இதெல்லாம் புறாணிட்டு எடுத்துக்கிடுங்க புறாணிட்டு எடுத்துக்கிடுங்க புறத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறதுக்காக நீங்க பாருங்க மனசு டிஸ்டர்ப் ஆகத்தான் செய்யும் அதுவும் இயற்கை நிட்டு எடுத்துக்கிடுங்க ஓகே ஓகே அப்போ இயற்கைன்னு எடுத்து நான் புரியுதுயா நான் இப்போ இதுக்கு முன்னாடிலாம் அவர் மேல வெறுப்புணர்வு வரும் அதை வேற மாதிரி ஆரம்பத்துல எப்படி டீல் பண்ணோம்னா வேற மாதிரி டீல் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்து சில வீடியோ எல்லாம் பார்க்கும்போது சரி மன்னிச்சு விட்டா போதும் அவர் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு பண்ணிட்டாரு மன்னிச்சோம்னா ஓரளவு மனசு அமைதியாகுது சரி மன்னிக்கிறதா ஒரு தீர்வா தெரியுதுன்னு நினைச்சு நான் மன்னிச்சு விட்டாச்சு இப்போ கொஞ்சம் மனசு அமைதியா இருக்கு
ஆனா நம்ம அறியாமலே சில இதெல்லாம் ட்ரிகர் ஆகுது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஃபுல்லா கம்ப்ளீட்டா தேவையில்ல, அகத்துல வந்து எதுவும் பண்ண தேவையில்ல, அந்த உணர்வை மாத்த தேவையில்ல, விட்டுற வேண்டியதுதான், அவுட் சைட் மட்டும் தான் பாத்துக்கணும், கரெக்டுங்களா? முடிஞ்ச அளவுல சொன்னா வேண்டாம்னு சொன்னா இப்ப தாட் அண்ட் திங்கிங் மாதிரி அவரை பத்தி நீங்களா நினைக்க வேண்டாம். உங்களை அறியாமல் நினைப்பு வந்தாலும் வந்துட்டு போட்டோம், நீங்களும் அவரை பத்தி நினைக்க வேண்டாம். எப்போ உங்களை அறியாமலே நினைப்பு வந்தாலும் கூட எப்ப அதை நீங்க ரெகனைஸ் பண்றீங்களோ அதுக்கப்புறம் நீங்க அதுல இருந்து விலகி வந்துருங்க. ஓகே, இல்ல இந்த புரிதலுக்கு அப்புறம் எனக்கு கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிருச்சு. நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப அவரை பத்தி நினைச்சிட்டு இருப்பேன், ஏன் இப்படி பண்றாரு, நம்ம அவரை பத்தி திட்டுறது எல்லாமே வெறுப்புணும்னா வரும். ஆனா இப்போ உங்க புரிதல் அந்த இதெல்லாம் வீடியோ எல்லாம் பார்க்க பார்க்க நாட்டு தானே அது வரத்தான் செய்யும். அது எவ்வளவு மோசமா அவரை திட்டின மாதிரி வந்தாலும் வந்துட்டு போகுதுன்னு விட்ட போய் இப்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. நீங்களா நினைக்கிறத குறைச்சிக்கிட்டாலே அது தானா வர்றது சீக்கிரம் உங்களை விட்டு போயிடும். ஆமையா ஆமையா, அது நல்லா புரியுது எனக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து 1000 தாட் வருதுன்னா இப்போ 1-2 தான் வருது. அதான் அவரு ட்ரிகர் பண்ணாதான் வருது, இல்லாட்டா அது கூட கம்மியாயிருக்கு. ரொம்ப ஓடும், 1000 தாட்டுக்கு மேல ஓடும், வாரம் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கம்மியாயிருக்கு. இன்னொரு குவெஸ்டினியா, இப்ப நம்ம முயற்சி பண்றோம், எல்லா முயற்சியும் பண்றோம், கடைசியில வந்து இந்த கடவுள்கிட்ட விட்டுரு அப்படின்னு சொல்றாங்களே, அது அகத்தை சமாதானப்படுத்துறக்காண்டி சொல்றாங்களா, இல்ல என்ன ரீசன் காண்டி சொல்றாங்க? இப்போ நம்ம முயற்சி பண்றோம், சின்ன வயசுல இருந்து இல்ல சின்ன வயசுல பாத்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம் எழுத போறோம்னா வச்சுக்கோங்க, நீ எழுதிட்ட, நல்லா படிச்சுட்டு எழுதிட்ட, நம்ம ஆண்டவன்ட்ட விட்டுரு, ஆண்டவன் பாத்துக்குவான். கடைசியில சொல்லுவாங்க, ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க, ஏதாவது முயற்சி பண்ணி அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா கடைசியில நீ அதை பத்தி நினைக்காத, ஆண்டவன் கையில விட்டுரு. ஆனா நம்ம நல்லதான் பண்ணிருப்போம். இந்த ஆண்டவன் கையில விட்டுருங்கிற மாதிரி ஒரு கடைசியில சொல்றாங்களா, அது அகத்தை சமாதானப்படுத்துறக்காண்டி சொல்றாங்களையா? அப்படித்தானா, நீங்க அதை பத்தியே நினைச்சுட்டு இருப்பீங்க. ஆண்டவன் பொறுப்புல விடுறதுனால ஒண்ணுதான், நீங்க நினைக்காம இருக்கிறதும் ஒண்ணுதான். நீங்க நினைக்க கூடாது, அதை பத்தி ஒரி பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாங்கிறதுதான். ஓ அப்படிங்களா, அவங்க பத்தி சொல்லிட்டு இருக்கீங்களா, அதை நீங்களே ஒரி பண்றது தானே. இப்ப அவர்கிட்ட நீங்க வந்து நீங்க அதை பத்தி நினைக்காம இருக்கிறது கடவுள்கிட்ட விடுற மாதிரி அது. ஓ அப்படிங்களா, இல்ல இல்ல, இது வந்து எதுக்குன்னா, நான் எக்ஸாம் எழுதும் போது அது மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எங்க வீட்டுல அடிக்கடி எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ எதை பத்தி நினைக்காத, ஆண்டவன்ட்ட ஒப்படைச்சிரு, அவன் பாத்துக்குவான், நீ எதுக்கு அதே திங்க் பண்ணிட்டு இருக்க, நீ உன் வேலையை முடிச்சிட்ட, எல்லாம் முடிஞ்சு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அந்த வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சாச்சு. கடைசியில அந்த வார்த்தை மட்டும் அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப நாள் டவுட் இருந்தது, நம்ம பண்றோம், நம்ம அதை பத்தி யோசிக்கிறோம், ஆனா ஆண்டவங்க விட்டுருன்னு சொல்றாங்களே. இப்ப நீங்க புரிதல் படி அது அகத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண கூடாதுங்கிற மாதிரி சொல்றாங்க, கரெக்டுங்களா? முடிஞ்சு போனதை பத்தி நம்ம நினைக்கிற வேண்டியது இல்லைங்கிறதுதான். ஓ அப்படிங்களையா, சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ் ஐயா, அவ்வளவுதான் என்னுடைய க்வெஸ்சன். தேங்க்யூ மைதீன். ஐயா ஒரு நிமிஷம், உஷா ஐபேடுங்கிறவங்க கையை தூக்கிட்டே இருக்காங்க, அவங்கள அன்மியூட் பண்றேன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா, நீங்க இன்னும் அன்மியூட் ஆகலம்மா. நமஸ்காரம் சார். ஐயா நமஸ்காரம். ஐயா ஒரு ஒரு கேள்வி, நான் வந்து கொஞ்சம் நர்வஸா இருக்கேன் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். எனக்கு ஆக்சுவலி இந்த ஞானங்கிறது வந்து இஸ் திஸ் எ டிராவல் ஆர் எ டெஸ்டினேஷன், நம்ம வாழற வாழ்க்கையில அதையும் சேர்த்தே எடுத்துட்டே போகணுமா, இல்ல அது மாதிரி ஏதாவது ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கா, இல்ல வந்து நார்மலி நம்ம வந்து இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப சாதாரண ஒரு மனுஷனா இருக்கேன், ஞானங்கிறது நான் எப்படி நான் கம்பேர் பண்ணி பாத்துக்கிறேன்னா, இப்ப வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு இன்சுலின் சுரக்காம இருக்க மாதிரி மனுஷனா இருக்கிறவனுக்கு ஞானம் இல்லைன்னா அது இன்சுலின் மாதிரி நான் நினைச்சுக்கலாமா? அதாவது நாம ஞானம்ங்கிறதே வந்து இப்போ சரணாகதின்னு சொல்றோம் பாத்தீங்களா, சரணாகதின்னு சொன்னா அது வந்து ஒரு முடிவுன்னு சொல்ல முடியாது, ஆனா உங்களை பொறுத்தளவுல அது ஒரு முடிவு.
எல்லாத்தையும் அவன் பாத்துக்கிடுவான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரீங்களா? அதே மாதிரி இங்க வந்து மனசை பொறுத்த அளவுல நமக்கு வேலையே இல்லைன்னு முடிச்சுக்கிடுறதுதான். நம்ம அகத்துல என்னெல்லாமோ எண்ணங்கள் வரும், என்னெல்லாமோ இதெல்லாம் வரும், அதை நம்ம மனசுல வந்து நல்லா வச்சுக்கணும்னுட்டுலாம் ஒரு வேலை நமக்கு கிடையாது நிட்டு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுதான். இது வந்து ஒரு இன்டலெக்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஏன்னா நம்ம சாஸ்திரங்கள்ல என்னெல்லாமோ சொல்லி எப்படி இல்லாமோ சொல்லி வச்சிருக்கிறாங்க, ஆன்மாவை இணைச்சி ஆன்மானிட்டு புரிஞ்சுக்கிடணுங்கிற மாதிரி எல்லாம் எப்படி இல்லாம பேசி வச்சிருக்கிறாங்க. அதனால அதெல்லாம் மட்டும் குழப்பிட வேண்டாம். ப்ராக்டிக்கலா நம்ம வந்து சைக்கலாஜிக்கலா நமக்கு வேலையே இல்லைன்னுட்டு நம்ம புரிஞ்சுக்கிடணும். பிசிக்கலா வேலை இருக்கு, அதனால அது தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கும். அப்புறம் நீங்க சைக்கலாஜிக்கலா நமக்கு வேலை இல்லைன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, அந்த சைக்கலாஜிக்கல் சிஸ்டம் வந்து அதுவா ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும், அன்டிஸ்டர்ப்டா ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். அதுல உங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொன்னாலே நீங்க அதனுடைய வேலையில ஒவ்வொரு நேரமும் குறுக்கிட்டுட்டே இருப்பீங்க. இது இப்படி இருந்தா பரவாயில்ல, அது அப்படி இருந்தா பரவாயில்ல, நமக்கு வருத்தம் வரக்கூடாது, மகிழ்ச்சி தான் நீடிச்சுட்டு இருக்கணும், எந்த இதுமே வரக்கூடாதுன்னு சொன்னா நீங்க உள்ள வேலையில இறங்கிடுவீங்க. நீங்க அந்த வேலையை நிப்பாட்டிட்டீங்கன்னு சொன்னா உங்க மனசு வந்து சுதந்திரமா இயங்கும். அது சுதந்திரமா இயங்குறத தான் நம்ம லிபரேஷன் சொல்லி சொல்றோம், அல்லது பிரவாகம்னு சொல்றோம். அதுதான் வந்து எட்டானலா இருக்கும். ஞானம்ங்கிறது கிட்டத்தட்ட சொல்லப்போனா சொன்னா இந்த நம்ம இந்த ஆன்மீகத்துல உள்ள பிகினிங்கே அதுதான். நீங்க அத ஞானம் அடைஞ்சாதான் ஆன்மீகமே உங்களுக்கு ஆரம்பிக்குது. அது வரைக்கும் ஆன்மீகமே ஆரம்பிக்கல. ஞானம் அடைஞ்சதுக்கு பிறகு உங்க வாழ்க்கையே ஆன்மீக வாழ்க்கையா மாறிடும். இது கொஞ்சம் உங்க புக்ஸ் எல்லாம் நான் படிக்கல, நான் இப்பதான் கேட்டிருக்கேன். ஆபீஸ்ல உங்க ஆபீஸ் பேரஸ் கிட்ட அனுப்பிச்சு தரேன் இருக்காங்க. அண்ட் தென் எனக்கு வந்து இப்போ உங்களோட யூடியூப்லாம் கேட்டிருக்கேன். கொஞ்சம் ஓஷோவோடது, கொஞ்சம் ரமண மகரிஷி எல்லாமே நுனிப்புள் மேஜர் தான். இப்போ உங்களோட டீப்பா போன மாதிரி அதெல்லாம் நான் கேட்டது கிடையாது. ஆனா இதெல்லாமே நான் அப்கோர்ஸ் உங்களோட இதையும் கேட்டதுக்கு அப்புறமா எல்லாத்துலயுமே ஒரு டிட்டாச்மெண்ட் இருக்கு. எதுலையுமே ஈவன் சுகமோ துக்கமோ வாட் எவர் இஸ் அதுல வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் இல்லை, எல்லாமே ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வருது போறதுங்கிற மாதிரி இருக்கு. பட் இந்த நிலை கரெக்டா என்னன்னு தெரியும் எனக்கு. இதை எங்க நான் அது பேடா ஃபீல் பண்றேன்னா, பேட் இன் த சென்ஸ் வேற மாதிரி ஃபீல் பண்றேன். ஒரு கெட் டுகெதர், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போனா எல்லாரும் நகை புடவை பத்தி பேசும்போது அதுல அதுல மனசே ஈடுபடாம டிட்டாச்சா இருக்கிறது வந்து நல்லதா அது என்னன்னு தெரியல, எனக்கு புரியல அந்த நிலை. எதுலையுமே ஆனா மனசு ஈடுபடல, தனியா இருக்கு, தாமரையில தண்ணி மாதிரி தனியா இருக்கு, எதுலையுமே ஒட்டாம இருக்கு. இந்த நிலைமை நல்லதா? ஈவன் சாமி படத்துக்கிட்ட முன்னாடி நின்று போய் நின்னா கூட முன்னாடி எல்லாம் சரஸ்வதி லக்ஷ்மி எல்லாம் இப்ப அது கூட கொஞ்சம் எனக்கு ஸ்டெப் டவுன் ஆயிருக்க மாதிரி ஃபீல் பண்றேன். இது இது எதை நோக்கி போறேன்னு தெரியல எனக்கு. இல்ல, இது சரியா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க போக போக இதனுடைய டெப்த் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து மேலோட்டமா நீங்க சொல்றீங்க, இதனுடைய உண்மையான தாத்பரியம் எல்லாமே இன்னும் நீங்க நல்ல அந்த நூல்களையும் படிச்சு நீங்களே ஒரு முடிவுக்கு வரும் பொழுது இந்த நிலையினுடைய தன்மை என்ன, இதனுடைய தாத்பரியம் என்ன, இதனுடைய பிலாசபி என்னங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அறிவுபூர்வமா இன்டலெக்சுவலாகவும் கூட ஒரு கிளாரிட்டி வரும். ஓகே சார். சார் எனக்கு உங்க புக்ஸ் வேணும் சார். நான் அதுக்கு நான் நமஸ்காரம் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றிமா. இளவரசு ரத்தினம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. உஷா மேடம் வணக்கம். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஐயா, நல்லா இருக்கும். இந்த வேலையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்றாங்கல்ல கீத உபதேசத்துல, அப்ப பலனை எதிர்பார்க்காம வேலை செஞ்சோம்னா அந்த வேலைக்கான உத்வேகம் வர்றது இல்லைங்க ஐயா. அது உங்களுடைய அதை பத்தி என்னங்க ஐயா ஐடியா? அதாவது பலனை எதிர்பார்க்காதுன்னு சொன்னா பலனை எதிர்பார்க்காதபடி வேலையை செய்ய மாட்டோம்ல. பலனுக்காகதானே வேலை செய்யறோம். ஆனா என்னன்னு சொன்னா சைக்கலாஜிக்கலா உள்ள ரெஸ்பான்ஸ் வந்து ஏதாவது ஒரு நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், வருத்தமே வரக்கூடாதுன்னு சொல்லி மனசளவுல எதிர்பார்ப்பு இருக்க கூடாதுங்கிறது. ஓகே ஓகேங்க ஐயா. அதாவது அந்த அது வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து நம்ம இதுபடி எது வந்தாலும் அதை எடுத்துக்கிட்டு கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்றதுங்க ஐயா. உணர்ச்சியோ இது துன்பமோ இன்பமோ அந்த ரிசல்ட்டு. ஆமா, அதாவது மனசளவுல வந்து நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கக்கூடாதுங்கிற அதான் உண்மையான அதுல உள்ள தாத்பரியம் வந்து உண்மையான தாத்பரியம் அதுதான். மற்றபடி புறத்தை பொறுத்த அளவுல நம்ம பலனை எதிர்பார்க்காம நம்ம செய்ய முடியாதுல்ல. ஆமா ஆமாங்க ஐயா. சரி சரிங்க. அவங்களோட இதுபடி மனசளவுல அதை எதையும் எதிர்பார்க்காத இது பண்ணாத அப்படிங்கிறத அர்த்தத்துலதான் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. பட் அது சொல்லும் பொழுது வேற மாதிரி அது நமக்கு புரியுற மாதிரி ஆயிடுது. சரி சரிங்க. அதுல வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு துன்பமோ இன்பமோ நாம அதுல வந்து லாக் ஆகாம இருக்கணும். அதுலதான் மனசளவுலதான் நம்ம சுதந்திரமா இருக்கணும்.
சரி சரிங்க நன்றிங்க ஐயா ஹலோ ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நான் பேசுறது கிளியரா கேக்குதுங்க ஐயா கேக்குதுயா கேக்குது ஆ கேக்குது ஐயா நான் கோபாலகிருஷ்ணன் பேசுறேங்க ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா முன்னாடி கூட உங்ககிட்ட சில கேள்வியெல்லாம் கேட்டு பதில் கிடைச்சதுங்க அதை வச்சு சில சாட்லாம் கூட நானே ரெடி பண்ணியிருக்கேங்க அகம் புறம்னு நம்மகிட்ட ரெண்டு எலமெண்ட் இருக்கு அகம்ல வந்து நம்ம முழு சுதந்திரம் கொடுத்துக்கணும் புறம்ல முழு கட்டுப்பாடு கண்ட்ரோல் எடுத்து வேலை செய்யணும் நம்ம இதில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து ஞானம் அண்டு சிறப்பான செயல்கள் இது கிடைக்குதுங்க ஞானம்னா என்ன அப்படிங்கிறது நேத்து சந்திரசேகர் சார் முந்தானி அவர் எடுத்த கிளாஸ்ல வந்து இந்த சர்வ ரூப தியானம் அதுல வந்து அந்த இன்னசென்ட் ஸ்டேட்டு ஆர் எஃபர்ட்லெஸ் ஸ்டேட்டு டிஃபோக்கஸ்டு அந்த ஸ்டேட்டை வந்து நான் டைரக்டா உணர்ந்து பார்த்தேங்க அவர் கிளாஸ் எடுக்கும் போது யூடியூப் அட்டன் பண்ணி சோ இந்த ஞானம்ங்கிறது என்னன்னு ஓரளவு ஓகே ஒரு ஒரு உணர்ச்சி ஒரு ஒரு ஸ்டேட் நமக்கு தெரிஞ்சிருக்கீங்கயா அதே போல சிறப்பான செயல்களுக்கு நீங்க சொன்னீங்க சிறப்பான செயல்கள் ஸ்டார்ட் பண்றப்ப இம்பார்ட்டன்ஸ் பெனிஃபிட்ஸ் இதை வந்து இதை எடுத்துக்கிட்டு இதை எடுத்துக்கிட்டு இதை நம்ம அச்சீவ் பண்ணு நினைச்சாலே நமக்கு தேவையான எனர்ஜியும் இன்ட்ரெஸ்டும் கிடைச்சிரும் அந்த இன்ட்ரெஸ்ட் எனர்ஜியை வச்சுட்டு நம்ம ஐடியா வச்சுக்கிட்டு ஐடியா கிரியேட் பண்ணிட்டு பிளான் ரெடி பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணாவே சிறப்பான செயல்கள் கிடைக்கும் இதை இங்க தெரிஞ்சுக்கிட்டதுங்க ரொம்ப நன்றிங்கய்யா ஆனா இப்ப கூட பாத்தீங்கன்னாங்க இப்போ சிறப்பான செயல்ல தாங்க எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு இப்போ இம்பார்ட்டன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்தா கூட நம்ம மனசு சொல்லுது நம்ம இருக்கிற இடமே நல்லா தானே இருக்கு இதுக்கு மேல நம்ம இருக்கிற நிலைமையே நல்லா தான் இருக்குது இதுக்கு மேல எதுக்கு ரிஸ்க் எடுத்து இன்னொரு செயல்களை செய்ய வேண்டியிருக்கு இப்போ வேற புதுசா வேற ஒரு வேலை பாக்குறது வேலை பார்க்கணும்னு நினைக்கிறது அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு மனசு கொஞ்சம் தயங்குதுங்கயா இல்ல அது கரெக்ட் தான் அதாவது உங்களுக்கு தேவை இல்லாம உங்களை டார்ச்சர் பண்ண வேண்டாம்ங்களா உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா நீங்க செயல ஈடுபடலாம் அதுதான் நீங்க கண்டிப்பா செயல ஈடுபட்டு தான் தீரணும்னு சொல்லி நம்ம எதையுமே ஒரு அப்படி ஒண்ணு உங்களுக்கு ஒண்ணும் இதை சொல்லலையே தேவைப்பட்டதுன்னா இப்ப நீங்க ஒரு வேலையுமே செய்யாம நீங்க சும்மா இருக்கிறீங்க வேலை செய்யறதுக்கே பிடிக்கலன்னு சொன்னா நீங்க செயலுக்கு போகணுங்கிறதுல செயலுக்குள்ள முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை செயல்படுத்துறதுக்கான எனர்ஜி உங்ககிட்ட இருந்தே வரும்னு சொல்றோம் உங்களே செயல தேவையில்லைன்னு சொன்னா நீங்க கண்டிப்பா செயல ஈடுபடணும் கட்டாயம் இல்ல செயல் தேவைன்னா மட்டும்தான் உங்களுக்கு எனர்ஜி வேணும் செயலே தேவையில்லைன்னா நீங்க எதுக்கு எனர்ஜி போட்டு கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதாங்க இதுலதாங்க ஒரு சின்ன குழப்பம் இருக்கு இப்போ செயல் நான் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா அதுக்கு உண்டான ஆக்ஷன் பண்ற இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கீங்க நேத்து நான் ஒரு மூணு நாள் எனக்கு நீங்க உங்களுக்கு எனர்ஜி வேணும் இப்ப வேண்டியது இருந்துன்னு சொன்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுன்னு சொன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி வந்துடும் இல்லைங்களா இம்பார்ட்டன்ஸ் வச்சுட்டு நம்ம முடிவு பண்ணணும் ஆமா நீங்க அதாவது உங்க செயல் மேல நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அது முக்கியமானதுதான்ட்டு சொல்லி உங்களுக்கு ஒரு செஞ்சாலும் ஒண்ணுதான் செய்யலனாலும் ஒண்ணுதான்ட்டு முடிஞ்சீங்கன்னு சொன்னா எனர்ஜி வராது அது கண்டிப்பா செஞ்சாதான் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அது உங்களுக்கு நல்லது இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் வந்துடும் சொல்லி அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிய தெரிய உங்களுக்கு அதை செயல்படுத்துறதுக்கான ஆற்றல் டெவலப் ஆயிட்டே இருக்கும் அந்த இம்பார்ட்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி ரிசல்ட் ஒரு முடிவு எடுக்கணும் இல்லைங்களா சரிங்க இது ஒண்ணுங்கயா இன்னொன்னுங்கயா இப்போ இன்னைக்கு கூட போய் ஒரு மீட்டிங் மீட்டிங்னா ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணுங்கயா பார்ட்டி அட்டன் பண்ணும்போது நிறைய பேரை கூட பேசினேன் பழகினேன் ஓகேங்களா முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் எனக்கு சைனஸ் போயிருக்கு கில்ட்டினஸ் போயிருக்கு பண்ணியிருக்கேன் ஆனா திரும்பி வீட்டுக்கு வர வழியில கூட கார்ல வந்துட்டு இருக்கும்போது கூட யோசிச்சேன் நம்ம இவங்க கிட்ட இப்படி பேசியிருக்க தேவையில்லையே நம்ம இவங்க கிட்ட இப்படி நடந்திருக்க தேவையில்லை அவங்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு யோசிக்கிறப்ப இது தானும் ஆட்டோமேட்டிக்கா வருதுங்கயா ஆக்சுவலா நான் வாண்டடாவும் கூப்பிடலீங்க அதுவா வருது அது இப்படி வரும்போது
இத எப்படிங்க ஹேண்டில் பண்றது? இப்போ நான் ஆனா வாண்டடா எதுவும் நினைக்கலீங்க, எப்படி இந்த கில்ட்டி ஃபீலிங் பழச நினைச்சு கில்ட்டி ஃபீல் வர்றத எப்படிங்க தடுக்கிறது? இல்ல அதாவது முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதா எடுத்துக்கிடணும்னுட்டு முடிச்சுக்கிடுங்க. ரெண்டாவது தாட் அண்ட் திங்கிங் உங்களுக்கு தெரியும் தானே, அந்த இதெல்லாம் தாட்டா வரும், நீங்க அதை திங்கிங்க கன்வெர்ட் பண்ணாதுங்க. உங்களுக்கு எப்போ தெரிதோ தேவையில்லாத தாட் வந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களோ அப்ப அது வேண்டாம், அது அதை பத்தி நீங்க திங்க் பண்ண வேண்டாம்னு முடிச்சுக்கிடுங்க. அப்படின்னா அது பாட்டுக்கு போயிடும். எது நம்மள டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கோ அது கண்டிப்பா நமக்கு வந்து தேவையில்லாததுதான், அப்ப அதை திங்கிக்கா கன்வெர்ட் பண்ணாம விட்டுற வேண்டியதுதான். ஓகேங்க ஓகேங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. தேங்க் யூ மதன், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம். தேங்க்ஸ். வணக்கம் மேடம். தேங்க்ஸ். கேக்குதுங்களா பேசுறது? கேக்குது. ஓகே ஹலோ பேசுங்க ஐயா, கிட்ட பேசுங்க ஐயா. வணக்கங்க, மதன் பேசுறேன், பெங்களூர்ல இருந்து. சோ ஐயா, அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல வீட்லயா இருக்கட்டும், யாராவது என்கிட்ட பேசல, கண்டினியூஸா பேசல, என்கிட்ட எதுவும் இன்ட்ராக்ட் பண்ணனா எனக்கு ஒரு ஒரு மிஸ்ஸிங் ஆன ஃபீல் மாதிரி வந்துட்டு இருந்தது. பட் ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் யார் மேலேயுமே ஒரு அஃபெக்ஷன் ஒரு இதே வர மாட்டேங்குது. அவங்க பேசினாலும் ஓகே, பேசாட்டினாலும் ஓகே அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நான் வந்து போயிடுறேன். பட் அப்பா அம்மா தம்பி அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி, ஒரு அந்த அன்புங்கிறது ஒரு பொறுப்புன்ற மாதிரி மாறிடுச்சு. நம்ம அம்மா, அவங்க அப்பா, நம்ம தம்பி, ஸோ அவங்க மேலே நம்ம அக்கறை எடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம செய்யணும், நாம கேரிங்காக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அதாவது பேசாட்டினா எனக்கு எந்த ஒரு உணர்வுமே வர மாட்டேங்குது, போயிருதுங்க. இது கரெக்டு தானா, இந்த ஸ்டேட் இப்படி இருக்கிறது கரெக்டு தானா, இது ஏதாவது அன்பு இல்லாத மாதிரி தெரியுதுங்களா, அதை எப்படி எடுத்துக்கிறது? முன்னாடிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன், என்ன யாருமே பேச மாட்டாங்களே அப்படின்ட்டுலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமா தெரியுது, அது கரெக்டு தானுங்களா? அதாவது எல்லாத்தையுமே உங்களுக்கு உங்க ரிலேஷன்ஷிப் மேலாம் உங்களுக்கு அன்பு இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் முன்னால வந்து ஒரு லயம் மாதிரி அது அப்படியே இருந்துட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த லயம்ங்கிற அம்சம் இல்லை பாத்தீங்களா, எல்லாமே ஃப்ளோயிங்ல இருக்குது. ஃப்ளோயிங்ல இருக்கிறதுனால நீங்க எதையுமே அதை தனிப்பட்ட முறையில நீங்க அதை ஒரு எடுத்து ஃபீல் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வேணுங்கிறது இல்லை. அது அதுக்காக இல்லாம போகாது, அன்பு இல்லாமலாம் இருக்கும், இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு வேண்டிய முன்னாடிலாம் உங்களுக்கு அன்பு இருக்கத்தான் செய்யும், இல்லாமலாம் இருக்காது. முன்னால இருந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்கும் இப்போ உள்ள லைஃப் ஸ்டைலுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். சரிங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல சில காரணங்களுக்காக என்னை யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சில விஷயங்களுக்காக சொல்றேன், நம்ம யூஸ் பண்ணிட்டு ஒரு வேலை முடிஞ்சோடனே நம்மளை விட்டுட்டு அடுத்த ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஷிப்லயே சொல்றேன். அவங்களெல்லாம் பார்த்தா முன்னாடி எல்லாம் கோவம் வந்துச்சு, அண்டர்ஸ்டாண்டிங் முடிச்சு இப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், இந்த வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது, என்னை ஏமாத்திட்டான், துரோகம் பண்ணிட்டான், அப்படிலாம் இருந்தேன். அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பத்தி ஒரு சிரிப்பு ஒண்ணுமே, அது ஒண்ணு ஜீரோ ஒண்ணு தோணல, போயிரு, அதுவும் ஒரு ஃப்ளோயிங்லயே இருக்கு. மனம் புத்தி சித்தம்னு சொல்லி வீடியோல அதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம மனசு அதுக்கான எனர்ஜியை சப்ளை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது அது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு மனசுக்கு பிடிக்காத ஒரு வேலை ஆனாலும் என் சூழ்நிலைக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் அதை நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிட்டேன்னு வைங்களேன். ஐ மீன், எனக்கு மனசுக்கு பிடிக்காத வேலையை நான் செய்யணும்னு முடிவு பண்ணாலும் அதுக்கான எனர்ஜி என்கிட்ட வந்து வரும். அதாங்க என்னோட கொஸ்டின். அது பிடிச்சது பிடிக்காதனே முக்கியம் கிடையாது, எந்த அளவு அது முக்கியம் அதை பொறுத்து எனர்ஜி கிரியேட் ஆகும் சொல்ல வரீங்க. அந்த கான்செப்ட் நீங்க எப்படினாலுமே உங்களுக்கு அதை தூக்கம், இப்ப ஒரு தூக்க முடியாத ஒரு பொருளை கூட நீங்க தூக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அந்த தூக்குறதுக்கான எனர்ஜி வந்துடும்ல, கஷ்டம்தான் பட் இருந்தாலும் சைச்சிட்டாவது தூக்குறதுக்கு உங்களால முடியும். அதே மாதிரி வந்து நீங்க என்ஜாய் பண்ற மாதிரி இருக்காது, உங்களுக்கு பிடிக்காத வேலையை வந்து என்ஜாய் பண்ணி செய்யறது வேற, செஞ்சுதான் முடிக்கணுங்கிற மாதிரி இருக்கிறது வேற. அந்த மாதிரி வந்து எப்படி இருந்தாலுமே செய்யறதுக்குள்ள எனர்ஜி வந்துடும். சரிங்க. ஓகே. ரசிச்சு நீங்க என்ஜாய் பண்ற மாதிரி செய்ய முடியாது.
ஒரு முடிவு பண்ணிட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்தா அதுக்கான எனர்ஜி வரதான் செய்யும். ஆனா ரசிச்சு செய்யற மாதிரி இருக்காது. அதுதான் நான் சொல்றேன். சரிங்க, ஒரே ஒரு லாஸ்ட் குவெஸ்டின். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா ஒர்க் லோடு வந்து அதிகமா இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள்ல வீக்லி ஒரு ஒன் டே டூ டே வந்து ஒரு 12 o'clock ஐடில தாங்க இருக்கேன், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல தான் இருக்கேன். ஒரு ஒன் டே டூ டே வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு 10 to 12 வரைக்கும் ஒர்க், ஆபீஸ்க்கு போனா கூட 8 hours தான் ஒர்க் பண்ணுவேன். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்ததுனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. ஒரு என்ன சொல்றது, ஸோ அது நான் வந்து எமோஷன்ஸ் வரதான் செய்யும், அடி நிறைய எமோஷன்ஸ் வரும். பட் அதை நான் கண்டுக்கிறது இல்லை, வேலை தான் முக்கியம் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி 5 days ஒரு 2 days பரவாயில்ல, 5 days கன்சிஸ்டண்டா ஒர்க் லோடு அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அந்த எமோஷன்ஸ் நான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணல, இருந்தாலும் அந்த எமோஷன்ஸ் வர்றது உடல் உணர்வுகளா வெளியே தெரியுது. ஒரு டென்ஷன், ஒரு கோவம், டப் டப்னு வந்து அப்படியே நான் கண்ட்ரோல் பண்ண அப்படியே போயிருது. பட் இருந்தாலும் ஒரு விதமான டிப்ரெஷன் மாதிரி அடிக்கடி ஒரு ஃபீல், அந்த லயத்துல மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. இந்த மாதிரி இதை என்ன பண்ண முடியும் ஏதாவது? இல்லை, இப்போ நீங்க மனசளவுலேயே வந்து உங்களை டார்ச்சர் பண்றாங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகுது பாத்தீங்களா? ஆமாங்க, பண்றாங்கிற ஃபீலிங் ஆகும் பொழுது அது சம்பந்தப்பட்ட ரியாக்ஷன் வரத்தானே செய்யும். அதுவும் இயற்கை தான். பட் இருந்தாலும் நீங்க வந்து இந்த ஒர்க் லோட குறைக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா, டெக்னிக் இருக்காங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சுட்டு இன்னும் இதுவும் உங்களுக்கு ஓவர்லோடும் நல்லது இல்லை. ஓவர்லோடு வந்து ஓவர்லோட குறைக்கணும் இல்லையா? ஓவர்லோட குறை வேற ஏதாவது வழி இருக்காங்கிறதையும் பாருங்க. பிசிக்கலா ஏதாவது பாருங்க. சரிங்க, ஓகே. ஹலோ, கேக்குது? ஐயா, இப்போ ஓகே, என் கொஸ்டின்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நீங்கள் சொல்கிறத நீங்கள் உங்களோட வீடியோ இருக்கு இல்லைங்களா, இருக்கிறதுலே ஷார்ட் ஒரு 2 to 3 minutes வீடியோவில் நீங்கள் சொல்யூஷன் மாதிரி சொல்லியிருக்கு. அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணால் புரியலன்றாங்க. அப்போ நான் அவங்களுக்கு என்ன சஜஷன் கொடுத்துக்கலாம்? நீங்கள் நம்மளோட PDF இருக்குல்ல, ஞானத்தை அந்த மாதிரி புக்ஸ்லாம் நான் அவங்களுக்கு கொடுக்கிட்டேன். ஏன்னா அவங்க ரொம்ப நெருங்கிய ரிலேஷன்ஸாக போயிட்டாங்க, அக்கா தம்பி அந்த மாதிரி இருக்காங்க. என்ன ப்ராப்ளம் சொல்லும் போது நம்ம ஒரு சொல்யூஷன் நமக்கு தெரிஞ்சு கொடுக்காம இருந்தா அது ஒரு விதமான இதாக இருக்கு. அதனால கேட்குறேன், என்ன பண்ணலாம்? தமிழ் தெரிஞ்சவங்க தானா? ஆ, எல்லாம் தமிழ் தாங்க, எல்லாம் தமிழ் தான், திருச்சி தான். சரணையாட்ட கூட பேச சொல்லுங்க. சரிங்க, ஓகே, ஃபைன். நான் சிலது வந்து ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்றதுலாம் வழங்கும், அந்த ப்ராப்ளம் புரியுதுங்க. அதுக்கு கேள்வி கேட்க விரும்புறவங்க ரேஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணலாம். ஐயா, சாட்ல ஒரு கேள்வி வந்திருக்கு ஐயா, படிக்கட்டுமா? ஐயா, கர்ப்பவதி பெண் நல்லதையே கேட்கணும், நல்லதையே நினைக்கணும்னு கட்டாயப்படுத்துதல் சரியா ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில மனசை நம்ம டிசைன் பண்றது வந்து நம்ம பிளட்லைஸ் ஆகும், அதே மாதிரி அந்த குழந்தைக்கு அது போய் சேரும்ன்றதுனால நம்ம அப்படி பண்றதுனால ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குதுன்னு வச்சு. இப்ப நீங்க எப்பவுமே ஒரு நல்லதை நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த உடம்புல ரசாயன மாற்றங்களுமே மாறும். இப்ப இதெல்லாம் நம்ம வந்து ஒரு இது பண்ணலாம், இந்த ஒரு இது ஒரு ரீசனுக்காக தானே பண்றோம், அதனால ஒரு நல்ல ரீசனுக்காக பண்ணலாம். சரி,
கோபாலகிருஷ்ணன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஒரு ஜெனரலான கேள்வி தான் ஐயா. என்னன்னா இப்போ புக்கு பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற புக்கு படிச்சீங்கய்யா? படிச்சதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அகத்துல நம்ம செய்யறதுக்கு எதுவும் இல்ல, புறத்துல நம்ம சிறப்பா செயல்படணும். சின்ன மீன் பெரிய மீன், சின்ன மீன் தான் வந்து கான்சன்ட்ரேஷன், பெரிய மீனுங்கிறது இன்னசென்ட் ஸ்டேட்டு. சின்ன மீனால பெரிய மீனை சாப்பிட முடியாது, ஆனா சின்ன மீன் வந்து பெரிய மீனோட ஒரு பார்ட்டா மாறுறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. இப்போ இத நான் வந்து எவ்ரி ஒன் ஹவர் இப்போ விட்டோம்னா அது பழையபடியே அது அன்கான்சியஸாவே இப்படி போயிட்டு இருக்கீங்க. இதை நான் அடிக்கடி ரிமெம்பர் பண்ணிட்டே இருக்கணுமாங்கய்யா, எவ்ரி ஒன் ஹவர் இல்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர்? இல்ல அது வேணுங்கிறது இல்ல. அதாவது மொத்தத்துல வந்து உங்களுக்கு எங்கேயாவது லாக் ஆகி டிஸ்டர்பன்ஸா வரும் பொழுது நீங்க அதை அந்த நேரத்தை நீங்க ரெகனைஸ் பண்ணிட்டா போதும். மொத்தத்துல நீங்க வந்து ஒரு கான்செப்டா புரிஞ்சுக்கிடுங்க. சைக்கலாஜிக்கலா நமக்கு வேலை இல்லைங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க உங்களை டிசைன் பண்றதுங்கிற ஒரு ஒரு எண்ணம் வராது. மொத்தத்துல நம்ம புக்ல எழுதுறதுடைய நோக்கம் பல அம்சமா எழுதியிருப்போம். எழுதுறதுடைய நோக்கம் உங்களுக்கு டோட்டலா ஜெனரலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணுங்கிறது தான். சைக்கலாஜிக்கலா நம்மள வந்து செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பிசிக்கலா மட்டும் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சா போதும் என்கிற ஒரு முடிவுக்கு வரணுங்கிறது தான். அப்போ உங்க கவனம் வந்து செயல்ல தான் இருக்க முடியாது, உங்களை சரி பண்றதுங்கிறதுல இருக்காது. அப்படி உங்களை அந்த அகத்தையும் புறத்தையும் பிரிச்சுக்கிடுறதுக்காக நீங்க பிரிச்சு புரிஞ்சுக்கிடுறதுக்காக சொல்லப்பட்டது தான். புரிஞ்ச பிறகு உங்களுக்கு எங்க வேலை இருக்கு எங்க வேலை இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடும். வந்த பிறகு வேலையில மட்டும்தான் செயல்பட முடியும், வேலை இல்லாத இடத்துல நம்ம செயல்பட வேண்டியது. கேள்வி கேட்க விரும்புறவங்க ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. காதர் இப்ராஹிம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். ஆ வாழ்க வளமுடன் ஐயா. நான் என்னுடைய கேள்வி என்னுடைய ஒரு சின்ன ஒரு சந்தேகம் மாதிரி மனசுல பட்டுச்சு. சில நேரங்கள்ல வந்து நமக்கு மனசுல வரக்கூடிய கோபம், சில நமக்கு கொடுக்கக்கூடிய எரிச்சல், அதனால வந்து ஒரு மனசு ரொம்ப கொந்தளிச்சு ரொம்ப ஆத்திரமா வருது. அந்த நேரத்துல வரக்கூடிய அந்த உணர்வுகளை நம்ம வந்து கையாள கூடாது, நம்ம அதை அப்படியே விட்டுறணும் அப்படிங்கிற போயில வந்து ஹார்ட்ல ஏதும் பாதிப்பு ஏற்படுமா இல்ல அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் உண்டாகுது ஐயா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன். இல்ல இப்ப நீங்க அதோட நீங்க சண்டை போட்டீங்கன்னு சொன்னா உங்களோட எடுத்து போராடுறீங்க, ஒரு ஸ்ட்ரகிள் ஏற்படும், ஒரு அழுத்தம் ஏற்படும். நீங்க அதை போட்டோங்கிற ஒரு மனநிலைக்கு வர்றது தானே, அது இருந்தா இருந்துட்டு போட்டோங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அப்போ அது அங்க மொத்தத்துல வந்து நீங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்தோட நீங்க சண்டை போடக்கூடாதுங்கிறதான் நோக்கம். அத நீங்க மனப்பூர்வம் சொன்னா உங்களுக்கு அந்த அழுத்தம் குறையத்தான் செய்யும், கூடாது. நம்ம அது வந்து அப்படி வரக்கூடிய அந்த கொந்தளிப்பு அந்த கொடு இப்ப அந்த காலத்துல என்னன்னா இப்ப எல்லாமே இறைவனுடைய செயல் நீட்டு சொல்லி ஒரு சரணாகதி மனப்பான்மைக்கு நம்ம போயிட்டோம்னு சொன்னா முதல்ல எப்படி சொன்னா எப்பவுமே வந்து அனுபவம் அனுபவிப்போம்னு சொல்லி ரெண்டு பார்ட் இருக்கு பாத்தீங்களா. நமக்குள்ள வந்து பயம் கோபம்னுட்டு வந்தாலே கோபப்படுவோம்னுட்டு ஒருத்தரை நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். படுவோம்னுட்டு ஒருத்தர் கிரியேட் பண்ணும்போது அந்த கோபப்படுவோம் தான் அந்த கோபத்தை டீல் பண்றதுங்கிற மாதிரி வந்துருது. அப்போ அந்த நான்கிற அம்சத்துக்கு ஒரு ரோல் கொடுத்துறோம். அந்த நான்கிற அம்சத்துக்கு ரோலே கொடுக்க கூடாது. அந்த நான்கு அம்சத்துக்கு ரோலே கொடுக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணுங்கன்னா அந்த காலத்துல வந்து எல்லாம் இறைவன் செயல் எல்லாம் இறைவன் பாத்துக்கிடுவான்னு சொல்லி எது ஒண்ணு சொல்லும் பொழுது நமக்கு அந்த ரோல் போயிருது. அப்ப நம்ம ரோலை க்ளோஸ் பண்ணிடணும். நீங்க அது அது இயற்கை தான், நமக்கு அங்க வேலையே இல்லைன்னு சொல்லி நீங்க முடிச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது
ஃபோக்கஸ் பண்ணிட்டான்னு சொன்னா உங்க அனுபவத்துக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு தகராறு இருக்காது. அந்த தகராறு தான் உங்களுக்கு பிரச்சனை உண்டு. உண்மையில என்னன்னு சொன்னா எந்த அனுபவம் உங்களுக்கு இடி சத்தம் கேட்கும் பொழுது அங்க இடியே கிடையாது. மின்னல் இருக்கும்போதுதான் இடியே இருக்கு. இடி சத்தம் கேட்கும்பொழுது இடியே கிடையாது, ஆனா நமக்கு இருக்கிற மாதிரி தருது. அதே மாதிரி என்னன்னு சொன்னா உங்களுக்கு சைக்கலாஜிக்கலா எந்த அனுபவம் வந்தாலும் அது முடிஞ்சோ வருத்தப்படுறதுக்கோ டீல் பண்றதுக்கோ நமக்கு வேலையே கிடையாது. வேலையே இல்லாத இடத்துல நம்ம வேலையை எடுத்துக்கிடுறோம்ங்கிறதுக்காகத்தான் ஒரு இன்டைரக்டா அந்த காலத்துல நிறைய அந்த மாதிரி எல்லாம் இறைவன் பாத்துக்கிடும் அதை பாத்துக்கிடுவான்னு சொல்லி என்னதே சொல்லி உங்களுக்கு வேலையை நிப்பாட்டிடுறாங்க. அப்ப நமக்கு அங்க உங்களுக்கு வேலை இல்லை, இல்லாத வேலையை கையில எடுத்ததுனால நிப்பாட்டுறதுக்கு ஒரு வழியை கொடுக்குறாங்க. அதனால உண்மையிலே அங்க எல்லாமே முடிஞ்சு போயிருக்காங்க. நம்ம டீல் பண்றதுக்கே ஒண்ணும் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அத உங்களுக்கு அந்த மனசே வந்து அதுவாவே எல்லாத்தையுமே செயல்படுற மாதிரி பாத்துக்கிடுவாங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, விளங்கிட்டேன். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. ஐயா சாட்ல இன்னொரு கேள்வி வந்திருக்கு ஐயா, படிக்கட்டுமா? அகத்தில் உணர்வுகளை பிரவாகமாக விட்டாலும் அதன் பாதிப்பு புறத்தில் தெரிகிறது. கோபமோ அன்போ அதன் பாதிப்பு நேரம் இருக்கத்தான் செய்கிறது. அந்த கொஞ்ச நேரம் அதை எவ்வாறு எதிர்கொள்வது அப்படின்னு புனிதா கேட்டிருக்காங்க ஐயா. அதன் இப்ப ஏற்கனவே ஒரு இது டாக் கொடுத்தோம்ல, கிட்டத்தட்ட அதேதான். நம்ம எதுவா இருந்தாலும் நமக்கு நிட்டு சொல்லி ரோல் இருக்க கூடாது. அதை டீல் பண்ணணுங்கிற ரோலை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். டீல் பண்ணணுங்கிற ரோலை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த உணர்வுகள் அதுவாய் இயங்கும். அதுவா இயங்கும் பொழுது அது சீக்கிரம் போயிடும். உண்மையிலே அங்க போயிருது, போன பிறகுதான் வந்ததே நமக்கு தெருது. அதனால உண்மையிலே அங்க வேலையே கிடையாது. பட் இருந்தாலும் என்ன சொன்னா நீங்க மனப்பூர்வமா அதை ஏற்றுக்கிடக்கூடிய ஒரு தன்மைக்கு நீங்க வந்துடுறதுனால அந்த ஏதாவது அழுத்தம் ரியாக்ஷன் ஏதாவது ஏற்பட்டாலும் கூட அந்த ரியாக்ஷன் கூட சீக்கிரம் மறைஞ்சிடும். நன்றி ஐயா. பார்த்திபன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நான் வேலூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. போன வியாழக்கிழமை உங்களோட பேசியிருந்தேன். ஐயா இப்ப நான் வந்து மனம் என்பது ஜடத்தன்மையுள்ள இயந்திரகதியான ஒரு இயக்கம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது இயந்திரகதியா தானா அந்த பிரபாகமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜடத்தன்மையுள்ள இயந்திரகதியான ஒரு இயக்கம் வந்து அதுல கடைசியில நீங்க சொல்லும் போது வந்து விடுதலை என்பது உயிர் இயக்கம், அது அடையப்படுவதென்று விடுதலை மட்டுமல்ல எதையுமே அடைந்திடாமல் இயங்குவது அப்படின்றது சொல்றீங்க. கொஞ்சம் இது உயிர் இயக்கம் அந்த நீங்க வந்து மனத்தை வந்து உணர்மனம் அடிமனம் ஆழ்மனம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த அடிமனத்துல இருந்த அடிமனம் தான் நம்மளுடைய இயல்பு. அந்த இயல்பு வந்து உணர்மனம் கடத்தி செல்லுது. இந்த உணர்மனம் தான் நமக்கு அந்த பிரவாகமா எல்லாத்தையும் எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த உணர்மனத்தை தான் இப்ப நீங்க வந்து உயிரியக்கம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஏன் அப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது மொத்தத்துல எப்படினாலுமே நம்ம ஒரு எதையோ ஒண்ணு ஃபீல் பண்றோம் பாத்தீங்களா? இருந்தாலும் கூட நாம அனுபவம் ஏதாவது ஒரு அனுபவம் நமக்கு ஏற்பட்டுகிட்டே தானே இருக்கு. மொத்தத்துல உள்ள ஒரு நம்முடைய மெக்கானிசம்ங்கிறது ஜடமான மெக்கானிசமா இருந்தாலும் அது செயல்படும் பொழுது நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். பண்ணும் பொழுது அது வந்து ஒரு உயிரியக்கமா மாறிடுது. உணர்மனம் தான். உணர்மனம் தான் இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா, உணர்மனம் தான். இப்ப இந்த இந்த பிரவாகம் இந்த உணர்மனத்தினுடைய இந்த பிரவாகம் வருது போது வருது போது இது இது வந்து இயந்திரகதியா நடந்துட்டே இருக்கு இல்லைங்களா? இத வந்து நம்ம அறியாம நம்ம இத வந்து இதுக்குள்ளார சிக்கி வைக்கும் போதுதான் வந்து நமக்கு வருத்தம் கவலை இதெல்லாமே நடக்குது இல்லைங்களா? இப்போ
இதுல இருந்து இப்ப நீங்க சொல்றதுல இருந்து மிக தெளிவா வந்து இதை புரிஞ்சுக்க முடியுது. இத மிக தெளிவா வந்து ஏன்னா அஷ்டவக்ரா மகாகதை படிச்சாலும் சரி, இப்ப கிருஷ்ணமூர்த்தி ஐயாவது படிச்சாலும் சரி, ஓஷோவது படிச்சாலும் சரி, எல்லாமே ஒரு நம்ம ஏதோ ஒண்ணு படிக்கிறோம், ஏதோ ஒரு பாதையில போறோம் அப்படின்ற மாதிரிதான் தெரிஞ்சது. பட் இத வந்து ஒரு வாழ்வியல்ல ஈடுபடுத்தி அத நம்ம ஒவ்வொரு அந்த செயலையும் அந்த உணர்வுகளையும் கவனிக்க முடியுது இதுல. இப்ப இதனுடைய இந்த அடுத்த நிலை இந்த 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 பிரவாகம் அப்படின்றத வந்து இப்போ இத சந்திக்கிறோம், மறக்கிறோம், மறுபடியும் சின்ன சின்ன கவலைகள் வருது, புரிதல் இல்லாம இருக்கு, மறுபடியும் புரிதல் வருது. இதுக்கு ஒரு நாட் போட்டு இதை நான் புரிஞ்சிட்டேன் அப்படின்றத ஏற்படுத்திக்கணும்ன்றதான் தெளிவா நீங்க சொல்லியிருக்கீங்க. நம்ம நாட் வந்து போட்டுடணும், அதுதான் வந்து ஞானம். அன்னையோட முடிஞ்சிருச்சு, நம்ம இதனோட இதை நம்ம நல்லா புரிஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு தெளிவுக்கு வந்துடணும். இப்ப அடுத்த நிலை, அடுத்த நிலைக்குண்டான அடுத்த நிலைக்குண்டான பயணம் எப்படி இருக்கணும், என்னவா இருக்கணும், அதுக்குண்டான உங்களுடைய ஆலோசனை வேணும். அதாவது நீங்க அடுத்ததுன்னு சொல்லி சொன்னாலே நம்ம ஒரு கற்பிதம் தானே பண்றோம். கற்பனையில நம்ம வந்து நம்ம இருக்கிறது போக இன்னொரு இடத்துக்கு போகணுங்கிற ஒரு கற்பிதம் தானே நமக்கு வந்து அடுத்த நிலையே கொடுக்குது. இப்ப அடுத்த நிலைங்கிறது ஒரு இமேஜினரி ஒண்ணு தானே. ஓகே, அதனால அப்படி இமேஜினேஷனை நம்ம க்ளோஸ் பண்ணிருங்க. அடுத்த நிலையை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னாலே இந்த நான்கிற ஏக்கம் வந்து பலம் பெற ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த படைபடி வந்து ஸ்ட்ரகிளிங் தான் ஏற்படும். அடுத்த நிலையை நீங்க கூப்பிட்டானாலே ஸ்ட்ரகிளிங்க இன்வைட் பண்ற மாதிரி தான். கண்டிப்பா, ஆனா அதான் நீங்க சொல்லும் போது அது அது புரிஞ்சிருச்சு. ஏன்னா ஒன்னஸ், அதாவது நம்ம அந்த அடுத்த இப்ப நம்ம அந்த அடுத்த நிலைன்ற ஒரு எதிர்பார்ப்பே வச்சுக்க கூடாது, தானா வரும் தானா போகும் அப்படின்றது புரிஞ்சது. இந்த பிரபஞ்சமும் நம்மளும் வந்து ஒன்னஸ், ஒரே நம்ம எல்லாமே இந்த உயிர் ஒட்டுமொத்த உயிரினங்களும் நம்ம ஒரே சூழ்நிலை தான் அப்படின்ற அந்த புரிதலுக்கு நம்ம எதிர்பார்ப்பு வச்சு கூட அது தானா நடக்கும் அப்படி இல்லைங்களா? அது இதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு நிகழ்ந்ததுன்னா அது நிகழ்ந்துட்டு போட்டோம். நமக்கு வந்து எதிர்பார்ப்பு இருக்க கூடாது. இப்ப எதிர்பார்க்கிற அம்சமே வந்து நம்முடைய மன அம்சம் தான் எதிர்பார்க்குது. அது எதையோ ஒண்ண எதிர்பார்த்து இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும், இது நமக்கு கிடைக்கணும் அல்லது இது மாறிடணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இன்வெஸ்ட் பண்ணி தான் என்னதோ ஒண்ணு ஒரு பயணத்தை வச்சுட்டு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை விட்டு நீங்க வந்து ஒண்ணுமே நத்திங்னஸா நீங்க வந்து கலந்துடுங்க அவ்வளவுதான். உங்க ஏக்கத்துல ஏக்கமா நீங்க கலந்துருங்க அவ்வளவுதான். வாழ்வியல்ல நடக்கிற விஷயங்களை நம்ம வந்து அந்த பிரவாகத்தை இதுக்கு முன்னாடி புரியாம வாழ்ந்ததுக்கும் இப்ப வந்து ஞானத்தோட வாழறதுக்கு உண்டான ஒரு தெளிவை வந்து ஏற்படுத்திட்டு வாழ்ந்துனே இருக்க வேண்டியதுதான். அது நிகழும் போது அவ்வளவுதான். இப்ப இதுமே என்னன்னு நம்ம ஞானம் லிபரேஷன் எல்லாம் மனம் சம்பந்தப்பட்டது தானே. மனம் சம்பந்தப்பட்டதான் ஞானமும், மனம் சம்பந்தப்பட்டதான் லிபரேஷனும். பிசிக்கலா நம்ம அதை சொல்ல முடியாது பாத்தீங்களா? பிசிக்கலா வந்து நீங்க எல்லாரே மாதிரிதான் நீங்க வாழ்ந்தாகணும். சைக்கலாஜிக்கலா மட்டும் நீங்க உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டே இல்லாததுனால சைக்கலாஜிக்கலா நீங்க லிபரேட்டட் பீயிங்கா மாறிடுறீங்க. அவ்வளவுதான். இருந்து நீங்க பிசிக்கல் லைஃப்ல ஈடுபடுறீங்க. அதுல ஒரு கேள்வி. ஆக்சுவலா நான் முழுசா இன்னும் நிறைய நாட்கள் பொறுத்துதான் கேள்வின்னு இருந்தேன். ஏன்னா உங்களோட பேசும் போதே ஒரு அன்னைக்கு நான் பேசும் போதே நீங்க புத்தகம் கேட்கும் போது கூட படபடப்புள்ள என்னால பேச முடியல. இப்ப நான் பேசுறதுக்கே காரணம் என்னன்னா இந்த படிக்கும் போது ஏற்படுற விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும், பேசணும். பேச பேச உங்களோட வந்து நான் பிரவாகமா வந்து பல விதத்துல வந்து கலக்க முடியுன்றதுனாலதான் கேள்வியை கேட்கிறேன். இல்லைன்னா இன்னும் சில மாதங்கள் அமைதியா இருந்து கவனிச்சு அதுக்கப்புறம் நான் கேட்கலான் தான் இருந்தேன். இருந்தாலும் வந்து நான் கேட்கறதுக்கு உங்களோட நான் அந்த நடைமுறையில வந்து நான் வந்து தெரியாத நம்ம கேட்டுக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வியா. இப்ப அஷ்டவக்ர மகாகதியில ஜனகரை வந்து அஷ்டவக்ரர் வந்து உண்மையிலே அவர் ஞானம் அடைந்தாரா இல்லையா அப்படின்னு வந்து பல கேள்விகளை கேட்டு அவரை செக் பண்றார் ஜனகரை. அந்த மாதிரி நாங்க ஏதாவது ஒரு புரிதல் இருக்கிறோமா அப்படின்றத நீங்க கேள்வி கேட்டு எங்களை புரிய நாங்க எங்களுடைய பாதை சரியாதான் இருக்கா, எங்களுடைய அந்த புரிதல் சரியா இருக்கா, அந்த ஞானம் சரியா இருக்கான்னு உங்ககிட்ட இருக்கிற கேள்விகள் ஏதாவது இருக்கா ஐயா? இல்ல, அதாவது உங்களுடைய அனுபவத்தை எடுத்து சைக்கலாஜிக்கலா உள்ள அனுபவத்தை எடுத்து நீங்க ஏதாவது டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லையாங்கிறது ஒண்ணுதான் டிசைடிங் ஃபேக்டர். அது அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒவ்வொரு நேரமும் எப்படி அனுபவம் பண்றீங்க என்னங்கறதே
உங்களுக்கு இப்ப இப்ப நீங்க வந்து உங்களுடைய மனோ இயக்கத்தை ஃப்ரீயா விட்டதுனாலதான் இப்ப உங்களுக்கு உங்களுக்கு பேச்சுல கூட தடுமாற்றம் குறைஞ்சு போச்சுது. ஏன்னா வந்து கொஞ்சம் தடுமாற்றத்தோட தான் இருந்தீங்க, இப்ப நீங்க தடுமாற்றம் இல்லை. அப்படி இருக்கும்போதே உங்களுக்கு விட்டுட்டீங்கன்னே அர்த்தம். அப்ப அது அந்த மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னா உங்களை அதாவது சொல்ல போனா இதுல வந்து நாங்க உங்களை கன்ஃபார்ம் பண்றதோட உங்களுக்கு நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவோம். பண்ணிக்கிட்டாதான் நம்ம நம்மளுடைய பிரயாணம் சரியா இருக்குங்கிற ஒரு இது வரும். அது நீங்க என்ன மற்ற நூல்களையும் படிங்க, மற்ற இதுகளும் இப்போ இது பண்ணுங்க. நீங்க அந்த மாதிரி லைனுக்கு வாங்க, உங்க அந்தந்த நேரங்கள்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கேளுங்க. சரிங்க சரிங்க, நன்றிங்க. நன்றி பார்த்திபன். ராமதாஸ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா ஐயா? கேக்குறது, பேசுங்க ஐயா. உங்களுடைய புக்ஸ் வாங்கி நான் படிச்சேன், சில புரிதல்கள் வந்து எனக்கு நல்லா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் புரியுது. புரிதல்ல பாத்தீங்கன்னா அகம் புறம் என்பது எனக்கு தெளிவா தெரியுது. அகத்தை பத்தி கொஞ்சம் தெளிவா இருக்கிறதுனால புறத்துக்கு அகவசம் கொஞ்சம் போராட தேவையில்லைன்ற மாதிரி கொஞ்சம் சொல்றீங்க ஐயா. புறத்துக்கு அகவசம் கொஞ்சம் போராட்டத்தையும் குறைச்சிக்கலான்ற மாதிரி சொல்றீங்க. சரி, புற வாழ்க்கைக்காகவசம் செயல்படும் போது நாளைக்கு ஒரு புறத்துக்காகவசம் 100% ஈடுபட்டு செயல்படும் போது சில மன மகிழ்வுக்காக செயல்படுறது வந்து எனக்கு அகன்ற மாதிரி தோணுதுங்க ஐயா. எனக்கு புரியல, அதை பத்தி தெரிஞ்சு சொன்னீங்கன்னா. இல்ல இல்ல, நாளைக்கு வந்து ஒரு செயல் வந்து எல்லா செயலுமே இப்ப மனநிறைவுக்காகவும் புறத்தை வந்து செயல்படுத்துறோமோ அப்படின்ற மாதிரி தோணுது. இது அகமா புறமான்ற மாதிரி எனக்கு கிளியரா தெரியல. உங்களுக்கு நீங்க ஒரு வேலையில ஈடுபடுறீங்க, ஒரு ராம்தாஸ், உங்களுக்கு ரொம்ப சத்தமா இருக்கு, உங்களை கொஞ்சம் மியூட் பண்றேன். ஐயா பேசுறது அப்பதான் கேக்கும். சரிங்க, மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க ஐயா. இப்ப பேசலாம் ஐயா. அதனால நீங்க வந்து அந்த மனசுல வரக்கூடிய டென்ஷனை வந்து நீங்க டீல் பண்ணி டென்ஷன் இல்லாம இந்த வேலையை செய்யணும்னு நினைக்க வேண்டியதில்ல. அது வரத்தான் செய்யும் சொல்லி அதை நீங்க அதுக்கு ஃப்ரீயா விட்டுருங்க. விட்டுட்டு உங்க கவனம் சொன்னா இந்த வேலையை எப்படி செய்யணும், இந்த வேலையில எதை செய்யணும் எதை செய்யாம இருக்கணும், சில நேரங்கள்ல வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், வெயிட் பண்ணி செய்யணுங்கிற மாதிரி நீங்க உங்க உங்க கவனம் வந்து அந்த செயலை எப்படி பண்ணனா கரெக்டா பண்ண முடியுங்கிறதுல மட்டும்தான் உங்க கவனம் இருக்கணும். முடிய இந்த செயலில் ஈடுபடும் பொழுது மனசு டென்ஷன் ஆயிட்டு இருக்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன்னு சொல்லி டென்ஷன் இல்லாம எப்படி செயல்படுறது, டென்ஷன் இல்லாம எப்படி இருந்துகிடுறதுன்னு சொல்லி உங்களை டீல் பண்ணணும், உங்களை ரெகுலேட் பண்ணணும்னு நினைக்க வேண்டியது. அதனால உங்களை நீங்க உங்களை எப்படி வச்சுக்கணும், உங்க மனசனுடைய இயக்கத்தை எப்படி வச்சுக்கிடணுங்கிற கேள்வியை மட்டும் விட்டுட்டு இந்த செயலை எப்படி நல்லா பண்ணணும்ங்கிற மாதிரி பண்ணீங்கன்னு சொன்னாலே உங்க கவனம் செயலுக்கு போயிட்டனாலே ஆட்டோமேட்டிக்கா டென்ஷனும் குறைஞ்சு போயிடும். ராம்தாஸ், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், இப்ப நீங்க பேசுங்க. சொல்லுங்க ஐயா. இப்ப எங்க வெளியே இருக்கேன், மழை வரா மாதிரி இருக்கு ஐயா. நான் ஒரு கிராமத்துல இருக்கேன், ரெண்டாவது டைம் பேசுறேன் ஐயா. கேக்குதுங்களா ஐயா? நன்றி ராம்தாஸ். மாரி, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. மாரி, குட் ஈவினிங் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இது நம்ம
இது கவலைகள் இந்த மாதிரி இது வரும்போது நம்ம அப்படியே அதை கண்டுக்கிடாம ஓட்டும் போது அது குறைஞ்சிருதுயா? ஆனா வந்து ஒரு கண்டினியூஸான ஃபார்ம் இருக்க மாதிரி தெரியலையா? அப்புறம் நம்ம எப்ப அதிகமா தெரியுதோ எனக்கு அப்ப அதுல இருந்து நான் விலகிடுறேன், அப்ப எனக்கு வந்து அது அப்படியெல்லாம் குறைஞ்சிருதுயா? அப்புறம் திரும்ப ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி கழிச்சு திரும்ப வரும்போது திரும்ப அப்படியே அப்படியேதான் பண்ணணுமாயா? அதான் ஒரு கண்டினியூஸா இருக்குது அந்த மாதிரி கேக்குறேன். அது நெருக்கடி கொடுக்கறதுனாலதான் அது இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட இடம் பெற்றுட்டே இருக்கு. ஏதோ ஒரு வகையில நீங்க முழு சுதந்திரம் கொடுக்கல. முழு சுதந்திரம் சொன்னாலே சில நேரங்கள்ல புறத்தினால வரும், அந்த புறச்செயல் புற சூழ்நிலைகள் மாறலன்னு சொன்னா அந்த நெருக்கடி வரும், அது வேற விஷயம். மற்றபடி புறத்துக்கு ஒண்ணுமே இல்லை, இது அகத்துல மட்டும் அன்னெசரியா தேவையில்லாத வந்துட்டு இருக்குன்னு சொன்னா அதுக்கு நீங்க முழு சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே அதனுடைய அழுத்தம் குறைஞ்சிடும். கண்டிப்பாயா, கண்டிப்பாயா, நன்றி ஐயா. ஒண்ணு ஒரே ஒரு இதுயா ஐயா, ஒரே சொன்னது ஐயா. ஐயா இப்போ தங்களுடைய ஞான புரிதலுக்கு பின்னாடி நல்ல ஒரு தூக்கம் எல்லாம் நல்லா இருக்குங்க, மனநிலையும் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. ஆனா தூங்கும் பொழுது ஒரு 10:30 படுத்தா கூட ஒரு 12 மணி வாக்குல ஒரு விழிப்புணர்வு வந்துருதுங்க. திடீர்னு விழித்து கொண்டு டைம் பார்த்தோம்னா மணி அந்த 11:58, 12:12, 12:12 அந்த ரேஞ்சில ஒரு விழிப்பு மாசத்துல ஒரு 7-8 தடவை அந்த மாதிரி நடந்துருது. இது எதனுடைய விளைவுங்க ஐயா? ஒரு பயத்தை உருவாக்குற மாதிரி இருக்குது, இது என்ன காரணங்க ஐயா இந்த விழிப்புக்கு? இல்ல அது நீங்க வந்து இதெல்லாம் பிசிக்கல் ரீசனா தான் இருக்கும். ஞானத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. பிசிக்கலா என்ன ரீசன் பாருங்க, உங்களுடைய ரொட்டீன்ஸ நீங்க கொஞ்சம் செக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணணும், என்ன இது பண்ணணுங்கிற மாதிரி. நீங்க தூக்கம் சம்பந்தமா என்ன பண்ணணும்ங்கிற ஒரு ஐடியாவுக்கு வாங்க. இது இது ஞானத்தோட கனெக்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி வந்தா கூட அதை சாதாரணமா எடுத்துக்கிட்டு தூங்கிடலாங்களா? ஆமா, அதாவது அது நீங்க பிசிக்கல் ரீசன் சொல்லி எது இருந்ததுன்னா அதுல ஏதாவது மாற்றங்கள் பண்ணணும்னா பண்ணிக்கிறேங்க. பிசிக்கலா உள்ள மாற்றம் அது. அது ஞானத்துக்கு அந்த இதுக்கு பயத்துக்கு கூட நம்ம விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்களான்னு கேட்டாங்க. பயத்தை 12 மணிக்கு பொழுது பயம் வருது இல்லைங்க, நடுநிச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்ல. பயங்கிறது கூட பிசிக்கலா ஏதாவது ரீசன் இருந்ததுன்னா, பயப்படுற மாதிரி பிசிக்கல் ரீசன் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்க கொஞ்சம் என்னன்னு சொல்லி ஸ்டடி பண்ணிக்கிடுங்க. ஒரு காரணமும் இல்லாம சும்மா பயம் வருதுன்னு சொன்னா அந்த பயத்தையே நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கணும். அந்த தியானத்துக்கும் புருவ மத்திக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதுங்களாங்க ஐயா? தியானத்துக்கும் அது அதெல்லாம் யோகாவோட சேர்ந்தது பாத்தீங்களா? தியானத்துல வந்து புருவ மத்தி நீங்க வேற ஏதோ வகையான தியானம் பண்ணவங்க கூட புருவ மத்தியில ஏதாவது சில வைப்ரேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல வேற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வைப்ரேஷன், அதெல்லாம் தியானத்தோட சம்பந்தப்பட்டது. சரிங்க, சரிங்க, நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றி. ஐயா சாட்ல ஒரு கேள்வி வந்திருக்கு ஐயா, படிக்கட்டுமா? பெரும்பான்மையான பெண்களுக்கு 40 வயதுக்கு மேல் உடல் அயர்ச்சியாலும் மன சோர்வினாலும் மெனோபாஸ் சமயத்தில் தனக்குத்தானே புலம்புவதும்
தவிப்பது போன்ற மனம் சார்ந்த குழப்பங்கள் ஏற்படுகிறது. இதுவும் ஞானத்தால் கரையக்கூடுமா ஐயா? தங்களிடமிருந்து ஞானம் பெற்ற எனக்கு தாங்கள் கூறும் அறிவுரை என்ன ஐயா அப்படின்னு பிரபா பிரான்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க ஐயா. இல்ல, எல்லாமே வந்து ஞானம்ங்கிறது ஒரு பிக்சடான ஒரு நிலை கிடையாது. நம்ம நம்மளை எதிர்த்து நம்ம போராட வேண்டான்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறது தான். எல்லாத்தையும் நம்ம நம்மளை எதிர்த்து நம்ம போராடலன்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே ஒரு மனப்பூர்வமான சம்மதம் கொடுத்துட்றோம். எல்லாத்தையுமே மனப்பூர்வமான சம்மதம் கொடுக்கும் பொழுது எல்லாமே ஒரு லெவலுக்கு வந்து ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து நம்மளை நாமளே ஒரு சமாதானத்தோட ஏற்றுக்கிடும் பொழுது எல்லாமே கொஞ்சம் சமன்படுற ஒரு நிலைக்கு வந்து. நன்றி ஐயா. ஐயா மணி 8 ஆயிடுது, இன்னும் ஒருத்தர் இருக்காரு, கோபாலகிருஷ்ணன். அன்மியூட் பண்ணட்டுமா ஐயா? அவரை மட்டும் பேசிட்டு நம்ம முடிச்சோம். சரி ஐயா, கோபாலகிருஷ்ணன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ ஐயா, வணக்கங்க ஐயா. அதாங்க ஐயா, இப்போ ஒரு ஜென்ரலான கேள்வி தாங்க. இப்போ நம்ம ஞானம் ஸ்டேட்ல இருக்கிறதுங்கிறது இது வரைக்கும் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, எதையாவது செஞ்சுதான் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேங்க ஐயா. சந்திரசேகர் சாரோட வீடியோ கேட்டதுல இருந்து தான் தெரிஞ்சது, ஃபர்ஸ்ட் காதுல உள்ள சவுண்ட் எல்லாம் அக்செப்ட் பண்றது வித்தவுட் கண்டிஷன், விஷன் அக்செப்ட் பண்றது வித்தவுட் கண்டிஷன், அதே போல தாட்ஸ் அண்ட் திங்கிங் வித்தவுட் கண்டிஷன் எல்லாம் பார்த்தீங்கயா. ஆனா இந்த நிலைமையில நம்ம டெய்லி ஒன்ஸ் இருந்தா பரவாயில்ல, இப்பதான் நமக்கு வந்து ஒரு ஸ்டேட்டுன்னு ஒரு அன்கான்சியஸ் ஒரு இன்னசென்ட் ஸ்டேட்னா என்னன்னு தெரியும் அப்படின்லாம் கேட்டீங்கயா. இப்போ இதை மெயின்டைன் பண்றதுக்காக நம்மளோட உணவு முறையில இப்போ வெஜிடேரியன் சாப்பிட்டா பெட்டர், நான் வெஜிடேரியன், இது எந்த அளவுக்கு அது உதவும் அங்கயா? இது ஒரு ஜெனரல் க்வெஸ்சன் தாங்கயா. அதுல வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாம்ங்கிறது வந்து இப்போ ஒரு நாகரீகத்தோட வளர்ச்சினிட்டு எடுத்துக்கிடலாம். ஏன்னா ஒரு காலத்துல மனுஷன மனுஷன் அடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான், பிறகு அடுத்தாப்புல விலங்குகளுக்கு வந்தான். அப்படி அந்த மாதிரி இதுகளில் ஒரு ஒரு நாகரீகத்தினோட வளர்ச்சிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ரெண்டாவது யோகா, இப்ப நம்ம இதெல்லாம் தியானங்கள்லாம் வந்து சில ஹார்டான தியானங்கள்லாம் வந்து இந்த மாதிரி வெஜிடேரியன் டயட்டு இதுகளெல்லாம் வச்சு நம்ம இது பண்ணலாம். இப்ப சர்வரூப தியானங்கிறது ஒரு ஜெனரலா உள்ளது, அது அதுக்கு அந்த அளவுக்கு வேணுங்கிறது இல்ல. பாத்துக்கிடுங்க, உங்களுக்கு வெஜிடேரியனுக்கு முடிஞ்சதுன்னா நீங்க பண்ணுங்க, ரொம்ப போட்டு சஃபர் பண்ண வேண்டாம், உங்களை ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டாம். அதாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஞானம் வேற லிபரேஷன் வேற. ஞானம்ங்கிறது அடையிறது கிடையாது, மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சைக்கலாஜிக்கலா நம்மள வந்து ஒன்னும் பண்ண தேவையில்லைங்கிற ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பெறதான் ஞானம்ங்கிறது. லிபரேஷன் தான் எப்படிமே பெர்மனண்டா உள்ளது வந்து லிபரேஷன் தான். ஞானம்ங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். இன்டலெக்சுவலா நமக்கு நாமளே ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிற மாதிரி சைக்கலாஜிக்கலா நமக்கு வேலை இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிறது ஞானம். இந்த சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷனை வந்து சுதந்திரமா செயல்படுறது வந்து லிபரேஷன். இந்த லிபரேஷன் தான் மெயினானது, ஞானம்ங்கிறது அதுக்கு ஒரு வழி தான். ஓகேங்க, அப்படிங்க, நன்றிங்க. நன்றி கோபாலகிருஷ்ணன். உங்கள் அனைவர் சார்பிலும் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம்.